வெல்கம் டு ப்ரைம் போஸ்டல் அகாடமி நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து பிஏ போஸ்ட்மேன் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்காக மீடியம் அண்டு ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸு அதுக்கான ஆன்சர்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் இருக்கோம் அதோட சீரீஸில் இந்த வாரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான கிளியரான எக்ஸ்பிளனேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம் செல்ஃப் டிக்ளரேஷன் குட் ஹெல்த் சர்டிஃபிகேட் is compulsory for options பாப்போம் options பாத்தும் நமக்கு ஒரு clear அனா idea கடிக்கும் good health certificate பத்திக் கேட்டுக்காங்க ஓக்கிங்களா options பாருங்க both PMJJBY and PMSPY option A option B வந்து all gen suraksa schemes option C discontinued gen suraksa schemes option D டிஸ்கண்டினியூடு ஜன் சுரக்ஷா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எஸ் இந்த கொஸ்டினில் எதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாமே ஜன் சுரக்ஷா ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க ஜன் சுரக்ஷா ஸ்கீம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மூணு ஸ்கீம் இருக்குது பிஎம்ஜேஜேபிஒய் பிஎம்எஸ்பிஒய் அண்டு ஏபிஒய் இதில் வந்து ஏபிஒய் அப்படிங்கிறது பென்ஷன் ஸ்கீம் பிஎம்எஸ்பிஒயும் பிஎம்ஜேஜேபிஒய்யும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கரெக்டுங்களா இப்போ வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் குட் ஹெல்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எப்போ கேட்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து டிஸ்கன்யூ ஆகிருச்சு அப்படின்னா டிஸ்கன்யூ ஆகி திரும்ப கட்ட போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க நல்ல குட் ஹெல்த்தில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே செல்ஃபாக வந்து ஒரு டிக்ள ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்போ இதுக்கு ஆன்சர் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ்லேயும் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதாவது பிஎம்எஸ்பிஒய் பிஎம்ஜேஜிபிஒக்கு மட்டும்தான் குட் ஹெல்த் சர்ட்டிவிகேட் தேவைப்படும் அதுவும் அந்த அந்த ஸ்கீம் அந்த அக்கௌண்ட்டு டிஸ்கண்டினியூ ஆகிருந்த அர்த்தம் சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன வருங்க ஆன்சர் டி டிஸ்கண்டினியூடு சுரக்ஷா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா மேலே ஆப்ஷன் ஏ பார்த்துட்டிங்கன்னா போத் பிஎம்ஜேஜேபிஒய் அண்டு பிஎம்எஸ்பிஒய்னு கொடுத்துருப்போம் ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைவில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ்பிஒய் அர்த்தம் லைவில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ்பிஒய்க்கு பிஎம்ஜேஜேபிஒய்க்கும் நம்ம குட்கள் சர்டிவிகேட் எதுவும் தேவைப்படாது அது டிஸ்கண்டினியூ ஆனால் தான் தேவை ஸோ டிஸ்கண்டினியூடு ஜன் சுரக்ஷா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் மற்ற எல்லாமே தவறான ஆன்சர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் நான் ஸ்டாண்டர்டு ஏஜ் ப்ரூஃப் சந்தோஷ் பாலிசி த இன்சூரன்ட் ஏஜ் ஷுட் நாட் எக்ஸிட் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னா தெரியும் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு பிஎல்ஐஆர் பிஎலில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னா பொதுவாக பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட்டு பேன் கார்டு ப்ரான் கார்டு அண்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னு சொல்லுவோம் இந்த ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் ஒரு வேலை அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க ஓட்டர் ஐடிஸ் ஆதார் ஜாதகம் அப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட்டு பஞ்சாயத்து மெம்பர் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற எல்டர்ஸ் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம் ஓகே இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபாக நம்ம எடுத்துக்கும் போது இன்சூரன்ட்டோட ஏஜ் எவ்வளோ இருக்கணும் எதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க சார் டைரக்ட் கொஷின்ஸ் மாதிரி தானே சார் இருக்குது அப்படின்னா இல்லைங்க இதில் பாருங்கள் ஃபார் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் சந்தோஷ் பாலிசின்னு சொல்லியிருக்கோம் சந்தோஷ் பாலிசி அப்படின்னா நமக்கு தெரியும் சந்தோஷ் பாலிசி அப்படிங்கிறது பிஎல்ஐயில் இருக்கக்கூடிய என்டோமெண்ட் பாலிசி கிராம சந்தோஷ் பாலிசி அப்படின்றச்சு அப்படின்னா அது ஆர்பிஎல்ஐயில் இருக்கக்கூடிய என்டோமெண்ட் பாலிசி இதில் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் அப்படிங்கிறது எதுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னா ஒன்லி ஆர்பிஎல்ஐக்கு மட்டும்தான் பொருந்தும் பிஎல்ஐயில் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது ஆனால் கொஸ்டினில் பிஎல்ஐயில் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போ கொஸ்டின்லேயே பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன்ஸை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் ஆப்ஷன்ஸில் பிஎல்ஐக்கு நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் பொருந்தாது அப்படிங்கிறதுனால அவங்க ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருந்தாலும் சரிங்க நன் ஆஃப் திஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இது சந்தோஷ் பாலிசி சந்தோஷ் பாலிசியில் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் கிடையாது சரி ஓகே ஒருவேளை வந்து இது ஆர்பிஎல்ஐயில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதே கொஸ்டின்ல கிராம சந்தோஷ் பாலிசிக்கு இன்சூரண்ட்டோட ஏஜ் வந்து எ எவ்வளோ இயர்ஸை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன வருங்க ஆன்சர் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் அவரோட நெக்ஸ்ட் பர்த்டே அப்போ அவரோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் பர்த்டே ஏஜ் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு கொஸ்டினில் கேட்கல டைரெக்டாக வந்து இன்சூரண்ட்டோட ஏஜ் அப்படின்னு டைரெக்டாக கேட்டதுனால இன்சூரண்ட்டோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸை தாண்டக்கூடாது எதுக்குங்க கிராம சந்தோஷ் பாலிசிக்கு ஆனால் கொஸ்டின்ல சந்தோஷ் பாலிசின்னு கேட்டதுனால ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ் கிளியரா நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் கிளைமெண்ட் ஃபார் வித் நாமினி மைனர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மேக் அ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வித் நாமினி மைனர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஒரு மைனர் அந்த மைனருக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நாமினி ஆட் ஆகியிருக்காங்க நாமினி ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் மைனர் அக்கௌண்ட் அப்படின்னாவே மைனர் அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட்டட் பை கார்டியனாக தான் இருக்கும் இப்போ ஆப்ரேட்டட் பை கார்டியன் டென் இயர்ஸுக்கு மே டென் இயர்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும் செல்ஃப் ஆப்ரேட் பண்ணலாம் ஆனால் இதில் எதுவும் அதில் மென்ஷன் பண்ணலை அதனால் நம்ம வந்து கார்டியன் ஆப்ரேட்டட் மைனர் அக்கௌண்ட்ஸாகவே கணக்கில் எடுத்துக்கணும் அடுத்தது அதுக்கு ஒரு நாமினியும் போட்டிருக்காங்க இப்படி வச்சுக்கோமே இப்போ அந்த மைனர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து இறந்துட்டார் அப்படின்னா இப்போ கிளைம் இப்போ வந்து கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணும்போது எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுவோம் எந்த ஆர்டரில் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகே இதுக்கு சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க இதுக்கு வந்து இந்த கிளைம் பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டு சர்வைவிங் பர்சன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க லாஸ்ட்டு சர்வைவிங் பர்சன்னா யார் வந்து கடைசியாக உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் கான்செப்ட் சரி இப்போ வந்து ஒரு மைனர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அவ அந்த மைனர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு கார்டியன் இருப்பார் இல்லைங்களா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஈவன் நாமினி போட்டிருந்தாலுமே ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் ஆப்ஷன் டூ கார்டியன் சரி கார்டியன் ஒரு வேலை இல்லை அப்படின்னா கார்டியன் ஒரு வேலை இல்லைன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா நாமினி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கறனால நாமினிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்போ ஆப்ஷன் ஒன் ஓகே நாமினியும் இப்போ ஒரு வேலை வந்து இல்லை அப்படின்னா கார்டியனும் இல்லை அதுக்கப்புறம் நாமினியும் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு சர்வைவிங் இந்த ரெண்டு பேரில் யார் வந்து கடைசியாக வந்து உயிரோடு இருந்தாங்க நாமினி தான் கடைசியாக இருந்தார் ஸோ இப்போ நாமினியோட லீகல் கேருக்கு தான் போகும் அப்போ ஆப்ஷன் ஃபோர் லீகல் கேர் ஆஃப் நாமினி ஓகேங்களா அதாவது நாமினியோட சட்டப்படியான வாரிசியாரும் அவருக்கு தான் போகும் எந்த ஆடல நம்ம வந்து இதை வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கார்டியன் நாமினி அதுக்கப்புறம் லீகல் கேர் ஆஃப் நாமினி இதில் லீகல் கேர் ஆஃப் கார்டியன் அப்படிங்கிறதே பொருந்தாது கரெக்டுங்களா ரைட் அப்போ ஆப்ஷன் டூ ஒன் அண்டு ஃபோர் கார்டியன் நாமினி அண்டு லீகல் கேர் ஒன் பேஸ்டு ஆன் எ லெட்டர் ஏ இன் டேம்ஸ் ஆஃப் ஸ்பார்ட்ஸ் ஸ்பார்ட்ஸ் அப்படின்னா என்னங்க ஸ்பார்ஸை பற்றி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஸ்டாம்ஸ் ஆப்ஷன் பி ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் சி ஹாபி ஆப்ஷன் டி ரிசர்ச் ஸ்பார்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பென்ஷனை பற்றி தான் இந்த கொஸ்டின்ஸே இருக்குது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆர்டன் பேஸ்ட் ஆன் எ லெட்டர் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பார்ஸ் இந்த ஸ்பார்ஸ் அப்படிங்கிறதுக்கான இந்த அப்ரிவேஷனில் ஏங்கிற லெட்டர் இருக்கு இல்லைங்களா இந்த லெட்டரில் இதை பேஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எது ஒன் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஸ்பார்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் முதல்ல தெரியணும் ஸ்பார்ஸ்னால் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு வகையான பிலாட்டலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தயாள் ஸ்பார்ட்ஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த ஸ்பார்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா scholarship for promotion of aptitude அண்டு research in ஸ்டாம்ப்ஸ் as a hobby ஸோ ஓகே இதில் வந்து ஏங்குற லெட்டர் எதை குறிக்கிதுங்க ஆப்டிடியூட் அப்படிங்கிறத குறிக்குது ஓகே இதை வச்சு எப்படி நம்ம கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம ஆடு ஒன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு இப்போ ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது ஆப்டிடியூட்டில் ஆப்டிடியூட்டை வச்சு எப்படி நம்ம சொல்லலாம் ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கா ஸோ இப்படி தான் நம்ம வந்து வகைப்படுத்த முடியும் கரெக்டுங்களா இப்போ ஆப்டிடியூட்டுக்கு ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது அடுத்தது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது ஆரம்பிக்கிறதே ஸ்காலர்ஷிப்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து ஆப்டிடியூட்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது அடுத்தது ஆப்ஷன் சி ஹாபி ஹாபியும் ரைட் சைடு தான் இருக்குது அடுத்தது ஆப்ஷன் டி ரிசர்ச் ரிசர்ச் அப்படிங்கிறதும் ரைட் சைடு தான் இருக்குது இதில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி அண்டு ஆப்ஷன் டி அதாவது ஸ்டாம்ப்ஸ் ஹாபி அண்டு ரிசர்ச் இந்த மூணும் ரைட் சைடில் இருக்குது ஸ்காலர்ஷிப் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ அப்போ இதில் எது ஆடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் ஆடுவோன் ஓகேங்களா மீதி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஸ்காலர்ஷிப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ ஆன்சர் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதே ஆன்சரை எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷன் போவோம் அரேஞ்ச் இன் அசன்டிங் ஆர்டர் இன் டேம்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் பிடிசிஸ் பிடிசிஸோட போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸோட ஏஜை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அசென்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணணும் ஓகே ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் பிடிசி வதோதரா பிடிசி கவுஹாத்தி பிடிசி மதுரை பிடிசி மைசூர் ஓகே மொத்தம் நமக்கு ஆறு பிடிசிஸ் தான் இருக்குது ஆறில் நாலு பிடிசியை கொடுத்துருக்காங்க அதோ அதில் அதோட ஏஜை பேஸ் பண்ணி நம்ம ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிளான கொஸ்டின் சரி ஓகே முதல்ல வந்து இந்த பி இந்த பிடிசியில் எப்போ ஆரம்பித்தது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் மொத்தம் ஆறு பிடிசியில் ரெண்டு பிடிசி இல்லை எந்த பிடிசி இல்லைங்க பிடிசி சஹரான்பூர் இல்லை பிடிசி தர்பாங்கா இல்லை பிடிசி சஹரான்பூர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பிடிசி உங்களுக்கு தெரியும் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்து மூணு பிடிசி ஆரம்பித்தாங்க கரெக்டுங்களா என்னென்ன பிடிசிங்க பிடிசி வதோதரா பிடிசி தர்பாங்கா பிடிசி மைசூர் நாலு பிடிசி மொத்தமாக முடிஞ்சுது அடுத்து இன்னும் ரெண்டு தான் இருக்குது இன்னும் ரெண்டு எதுவும் பார்த்துட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒனில் ஆரம்பித்தது பிடிசி மதுரை அடுத்து லாஸ்ட்டாக ஆரம்பித்த பிடிசி பிடிசி கவுஹாத்தி ஓகேங்களா ஓகே எக்ஸாக்டான டேட் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குற அந்த நாலுலையும் எக்ஸாக்டான டேட்டு பார்த்துட்டோன்னா பிடிசி வதோதரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஜூலை ரெண்டில் ஆரம்பித்தோம் அடுத்தது பார்த்துட்டோன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏப்ரல் டுவெண்ட்டியில் பிடிசி மைசூர் ஆரம்பித்தோம் அடுத்தது நைன்டீன் எயிட்டி ஒன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிடிசி மதுரை ஆரம்பித்தோம் லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் த்ரீயில் அக்டோபர் டுவெண்ட்டி செவனில் பிடிசி கௌஹாத்தி ஆரம்பித்தோம் ஓகே இப்போ இதில் ஆரம்பித்த டேட்டெல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போ ஆரம்பித்த டேட் வச்சு அப்படியே அசண்டிங் ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்த முடியாது ஏன்னா கேட்டுருக்கிறது பிடிசியோட ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏஜ் அப்படின்னா எத்தனை வருஷமாக இந்த பிடிசி இருக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து வரிசைப்படுத்தணும் ஓகே உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் அப்படினாவே தெரியும் ஏறு வரிசை இப்போ ஏறு வரிசைன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்த்தோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை அரு இதை வரிசைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் எப்படி வரிசைப்படுத்துவோம் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் ஒரு வயசு அப்புறமா ரெண்டு வயசு அப்புறமா மூணு வயசு லாஸ்ட்டாக நாலு வயசு இப்படி தான் வரிசைப்படுத்துவோம் அதே போல் தான் இதுவும் இந்த பிடிசியும் வரிசைப்படுத்துகிற மாதிரி இருந்தால் இதை இந்த நா இந்த நாலு பிடிசிலையும் ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட்டு பிடிசி அதாவது லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்தது எதுவோ அதுதான் வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும் கரெக்டுங்களா அப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்ருந்து அப்படியே படிப்படியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த வரைக்கும் போகணும் அப்போ இதில் வந்து எங்கஸ்ட்டு எது வந்து ஏஜ் கம்மியாக இருக்கிற பிடிசின்னு பார்த்துட்டிங்கன்னா பிடிசி கவுஹாத்தி ஆப்ஷன் டூ ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பிடிசி மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் பிடிசி மைசூர் ஆப்ஷன் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆரம்பித்தோம் லாஸ்ட் ஒன் பிடிசி வதோதரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கீழே இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம இதை எப்படி வகைப்படுத்துகிறோம் ஏஜை பேஸ் பண்ணி அப்படின்னா கவுஹாத்தி மதுரை மைசூர் அண்டு வதோதரா இதுதான் வந்து ஏஜை பேஸ் பண்ணி அசண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து வரிசைப்படுத்துறது ஓகே இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரும் இதில் டூ த்ரீ ஃபோர் அண்டு ஒன் இது எங்கே இருக்குங்க ஆப்ஷன் பி மீதி எல்லாமே வந்து தவறானது இப்போ நாம் அஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த சீரீஸில் நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ